நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி டேல்ஸ் வழங்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அன்பு செல்லங்களா, வேதா பாட்டியோட ஆச்சரியகரமான உலகத்தில் நம்ம திருக்கோளூர் தோழி சொல்கிற வாக்கியம், உடம்பை வெறுத்தேனோ திருநரையூராரை போல. பெருமாள்கிட்ட அதி அற்புதமாக பக்தி செலுத்தி சிறந்த பெருமையை அடைஞ்சவரோட கதையை பார்க்க போகிறோம். திருவரங்கத்துக்கு பக்கத்தில் மேற்கு திக்கில் திருநாராயணபுரம்ங்கிற ஒரு கிராமம். இதில் அருள் பாலிக்கும் பெருமாள் வேதநாராயணன். இந்த பெருமாள் 10 தலைகளோட கூடிய ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கார். தலைக்கடியில் 4 வேதங்களை வச்சிருப்பார். காலுக்கடியில் சின்ன வடிவில் 3 வயது குழந்தையா பிரகலாதன். இந்த திருநாராயணபுரத்தை தொட்டியம்னு கூட சொல்லுவான். அதி அற்புதமான பெருமாள், ஆச்சரியகரமான அழகு. நம்ம இப்போ திருநரையூருக்கு போகிறோம். திருநரையூரில் அற்புதமான திவ்ய தேசம். மூலவர் திருநரையூர் நம்பி ஸ்ரீனிவாசன். தாயார் வஞ்சலவள்ளி தாயார். தாயாருக்கே சிறப்பு மிகுந்த திவ்ய தேசம் நாச்சியார் கோவில் என்ற பெயர் பெற்றது. நரை அதாவது நறுமணம் மிக்க பூஞ்சோலைகள் நிறைந்த ஊர் நரையூர். திருமங்கை ஆழ்வாருக்கு சமாஷணம் செய்வித்த ஸ்ரீனிவாச பெருமாள் அதுக்காக தன் சங்கு சக்கரங்களை முன்னோக்கி பிடித்திருப்பார். இங்கு நடைபெறும் கல்கரட சேவை மிகவும் பிரசித்தம். இந்த ஊரில் மிகச்சிறந்த பக்தர் ஒருவர் வாழ்ந்தார். ஊரின் பெயரிலும் பெருமாள் பெயரிலும் மிகுந்த அபிமானம் கொண்ட தன் பெயருடன் ஊர் பெயரையும் சேர்த்து கொண்டவர் பிள்ளை திருநரையூர் அறையர். கலியுகத்தில் பிரத்யக்ஷமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திகளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், பக்குவமான பக்தி கொண்டவர். பிள்ளை திருநரையூர் அறையர் ஒரு சமயம் தன் குடும்பத்தோட தொட்டியம்ங்கிற திருநாராயணபுரத்தில் வேதநாராயண பெருமாளை சேவிக்க தரிசனம் செய்ய போனார். பிள்ளை நரையூர் அறையர் அவரோட குடும்பத்தோடு போன சமயம் திருக்கோவிலில் புனருத்தாரண கைங்கரியம் நடந்துட்டுருந்தது. கோவிலில் வேலை நடக்கிறதுனால கீத்து ஓலை மேய்ஞ்சி வச்சிருந்தான். திருநரையூர் குடும்பம் கோவிலுக்குள்ளே நுழையிற நேரம் கோவில்லேருந்து சில பேர் வெளியில் வேகமாக ஓடி வரா. அறையருக்கு என்ன நடந்ததுன்னே புரியலை. அங்கே ஓடி வந்தவரை பார்த்து, ஏன் பெருமாளை விட்டுட்டு எல்லாரும் ஓடி போகிறேள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஓடி வந்தவன் சொல்கிறான், சாமி சில விரோதிகள் கோவிலுக்கு நெருப்பு வச்சுட்டா உள்ள தீ பிடிச்சி எரியறது, நீங்களும் ஓடிடுங்கோ உயிரை காப்பாற்றிக்கோங்கோன்னு சொல்லிண்டே அவன் ஓடிண்டே இருக்கான். தீயோட காற்றும் சேர்ந்ததா தீ திகு திகு திகுன்னு பத்தேண்டு எரியறது, கொழுந்து விட்டு எரியறது. ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருக்கிற சேவார்த்திக்காரா அப்புறம் வேலை பண்ணுறவா ஜோலிக்காரா எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் பயந்து போய் ஓடியே வந்துட்டா வெளியில். எல்லாரும் வெளியேறிட்டா. அறையர் திடுக்கிட்டார். சட்டுன்னு, அடடா உள்ள பெருமாள் படுத்துட்டுருக்காரே. தீ பரவினா கோபுரம் எரியுமே, பெருமாளோட திருமேனியில் தீப்பட்டா மென்மையான அந்த மேனி வாடுமே, பேரழில் பொய்கியான பெருமாள் திருமேனி நொந்து போகுமே அப்படின்னு நினச்சிண்டார். பெருமாளை பார்த்து ஓடுறார் அவர். பெருமாளை வெளியிலையும் எடுத்துகிட்டு வர முடியாது, பெருமாளை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலையே அப்படின்னு இவர் கர்ப்ப கிரகத்துக்கு போய் பார்த்தா அந்த தீயோட வெளிச்சத்தில் பெருமாள் ரொம்ப நன்னா தெரியறார். உடனே தன் குடும்பத்தை கூட்டார். எல்லாரும் இங்கே வாங்கோ இங்கே வாங்கோ அப்படின்னு தன் மனைவி குழந்தைகளை அழைச்சார். பெருமாளை நன்னா சேவிச்சுக்கோங்கோ, இங்கே நாம் மட்டும்தான் இருக்கோம் பெருமாளை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். குழந்தைகளும் அவருடைய மனைவியும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஓடி வந்தா. ஆனால் குழந்தைகள் பாவம் புகை மண்டலத்தில் மூச்சு விட முடியாமல் கண்களில் பயத்தோட திணறி, அப்பா பொறுக்க முடியலையேப்பா இந்த சூடு, பயமாக இருக்குப்பா பயமாக இருக்குப்பா அப்படின்னு அலறினா பாவம். உடனே அறையர் சொல்கிறார், பிள்ளைகளே கவலைப்படாதீங்கோ, இந்த கஷ்டம் நமக்கு கொஞ்ச நேரம்தான், பொறுத்து கொள்ளுங்கோ, பிறகு நமக்கு பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு என்னப்பா செய்யணும்னு அந்த குழந்தைகள் கேட்குறான். உடனே அறையர் சாந்தமாக சொல்கிறார், நம்முடைய பெருமாள் நமக்காக வைகுண்டத்தை விட்டு இங்கே வந்து படுத்துட்டுருக்கார், அவரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு கேட்டால் குழந்தைகளுக்கு ஆமான்னு ஒத்துக்கிறது. அவ்வளோ பக்தி மனம் நிறைஞ்ச குழந்தைகள். அறையர் ஆனந்த கண்ணீரோட, வாங்கோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருமாளை கட்டிட்டு கவசமாக இருக்கலாம் அப்படிங்கிறார். சூடுபட்டா பெருமாளுக்கு தாங்காதேன்னு ஓடி போய் பெருமாளோட திருமேனியை கட்டி பிடிச்சுட்டார். அறையர் அப்படியே பெருமாளை அணைச்சிக்க அவர் மனைவியும் மக்களும் அறையரை அணைச்சுண்டான். அப்படியே திகு திகு திகுன்னு பத்தி எரிஞ்ச அந்த நெருப்பில் அந்த குடும்பமே தீக்கிரையாச்சு. அவ பெருமாளை கவசமாக இருந்து காப்பாற்றினான். அவளோட சரீரமே வெந்து உருகி போயிடுத்து.
அரையரோட மனைவியும் குழந்தைகளும் முதல்ல கருகி உயர விட்டா. பிறகு அரையர் உயர விட்டார், பெருமாள் தப்பித்தார். இன்னும் நம்ம பெருமாளை சேவிக்க முடியறதுன்னா அதுக்கு காரணம் இந்த அரையர் குடும்பம்தான். அர்ச்சாமூர்த்தியில் சாக்ஷாத் பெருமாளையே கண்டதா தானே இந்த பகவானை தீயிலிருந்து காப்பாற்றவே அந்த குடும்பமே நினச்சது, காப்பாற்றவும் செஞ்சது. அரையரை போல பகவானுக்கு உபயோகப்படாத இந்த சரீரம் எதுக்கு? அரையரை போல பகவான்கிட்ட பொங்கும் பரிவு எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம திருக்கோளூர் தோழி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறா. அதுக்கு ராமானுஜர் சொல்கிறார், பூ உலகில் தொட்டியம்ங்கிற திருநாராயணபுரத்தில் எம்பெருமாளை சேவிக்க போய் அவரை பாதுகாக்க அரையர் குடும்பம் உயிரையே கொடுத்து மேல் உலகத்தில் வைகுண்டத்தில் பெருமாளையே சேவிக்க அவா போயிட்டா. முதல்ல அரையரோட மனைவியும் மக்களும் மோட்சத்தை அடைஞ்சா, ஏன்னா அவன் அரையருங்கிற பக்தரை அடியவரை காப்பாற்றினதுனால. ஆனால் அரையருக்கு அப்புறம்தான் மோட்சம் கிடச்சிது, அவர் பெருமாளையே காப்பாற்றினர். ஆனால் பெருமாளோட மனசு அது, பக்தர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார், பக்தர்களுக்கு நல்லது செய்யற அடியவர்களும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அரையரோட மனைவிக்கும் மக்களுக்கும் முதல்ல மோட்சத்தை கொடுத்தவர், தன்னை காப்பாற்றின அரையருக்கு அப்புறம்தான் மோட்சத்தை கொடுத்தார். இப்படி ஒரு குடும்பமே ஒரு கோவிலில் இருக்கிற தெய்வத்தை காப்பாற்றி உயிரை கொடுத்த விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் அம்மா. அதாவது பரிவுங்கிறது, அடியவர்கள்கிட்ட பரிவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அடுத்தது நீ யாரை பற்றி சொல்ல போகிறன்னு கேட்குறச்சே திருக்கோளூர் பெண் சொல்கிறா, என்னை போல் என்றேனோ உபரிசரனை போல. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயமும் ஒரு காரியம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ராம் ராம் ஜெய் ராம் ஜிஜி.